மோகானஞ்சேந்து மட்டும் நினைக்கிறேன் 50 மார்க்ஸ் ஒரு பேப்பர்ல. அதுல அங்கால வந்து அந்த முந்தல் 5 பகுதியாக பார்த்து கொடுங்க. என்னன்னு சொன்னா, சேதன சேர்வைகளை ஐயுபிஏசி முறையில் பெயரிடுதல். ஐயுபிஎஸ்சி முறையில் பெயரிடுதல். ஐயுபிஎஸ்சி முறையில் பெயரிடுதல். அவையில் ஐயுபிஎஸ்சி முறையில் சேதன சேரிகளை பெயரிடுவது. அந்த பெயரிடு என்பது பிள்ளைகள் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எம்சிக்யூல கட்டாயமாக ஒரு எம்சிக்கு வரும். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்களில் சேரிகளை இனங்கிறது எங்களுக்கு தெரியும். அதில் முதலாவது எங்களுக்கு தெரியணும் சில சொல் பதங்கள். முக்கியமாக சேதன சேரிகளை பெயரிடக்குள்ள உங்களுக்கு பிரதியீட்டு கூட்டங்கள் என்று இருக்கு. பிரதியீட்டு கூட்டம், அதே மாதிரி தொழிற்பாட்டு கூட்டம், அதே மாதிரி காபன் இலக்கம். இந்த அவ்வளவு விடயங்களும் எங்களுக்கு அடிப்படையில எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம். பேரீட்டுல முக்கியமாக நாங்கள் பேசிக்காக இந்த பச்சை கொஞ்சம் மங்கள் அதிகம் இருக்கீங்க. அதாவது பிரதியீட்டு கூட்டம், அதே மாதிரி பிள்ளைகள் வந்து தொழிற்பாட்டு கூட்டம், பிரதியீட்டு கூட்டம், தொழிற்பாட்டு கூட்டம், காபன் இலக்க பேர். அது எங்களுக்கு தெரியும் கொண்டு வரது. இந்த விடயங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தன்னாங்க சேதனை செய்திகளுக்கு நாங்கள் ஐயுபிஎஸ்சி மொழியில பேரிட போறோம். அதுல உங்களுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சரியா, தொழிற்பாட்டு கூட்ட முன்னுரிமை ஒழுங்குன்னு அவசியம். அதாவது அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நாங்க ஒரு தொழிற்பாட்டு கூட்டங்கள் சிலது நான் ஏற்கனவே உங்களுக்கு தந்து அணை இருக்கிறேன். அதுல இந்த தொழிற்பாட்டு கூட்டங்களை பிள்ளைகள் அவற்றினுடைய தொழிற்பாட்டினுடைய முன்னுரிமை ஒழுங்கில நாங்க இறங்கு வரிசைப்படுத்த போறோம். அப்ப முன்னுரிமை ஒழுங்கில இறங்கு வரிசைப்படுத்தினா யாரு மேலுக்கு வாராரோ அவர் தான் முன்னுரிமை கூடினார். கீழுக்கு வர வர முன்னுரிமை குறைஞ்சு கொண்டு வரும். அந்த ஓர்டரை இந்த கிளாஸ் முடிஞ்சத்தோடையே நீங்க அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு சகலரும் பாடமாக்கி வச்சுக்கணும். அந்த ஓர்டர் கடும் கட்டாயம், சரியா? அப்ப அந்த ஓர்டர் நாங்க பார்த்துக்கொண்டு அதுக்கு அடுத்த கட்டத்தில் அங்கே வெளியே போகலாம். ஆகவே இந்த சேதன சேர்வைகள்ல வந்து நாங்க இந்த ஐயுபிஎஸ்சி முறையில பெயரிடுகின்ற பொழுது, இப்ப உங்களுக்கு தொழிற்பாட்ட கூட்டம்னா எனக்கு தெரியும், பிரதியீட்டு கூட்டம்னா சொல்ல போறேன் நான். அது வந்து அதே மாதிரி காபன் இலக்க முற்பதம் எங்களுக்கு தெரியும். பிரதியீட்டு கூட்டம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து ஒரு சேதன சேர்வை அப்படி ஒரு பெரிய ஒரு சேர்வை வந்தா அதுல தொழிற்பாட்டு கூட்டம் ஒன்று இருக்குதானே, தொழிற்பாட்டு கூட்டம் தவிர்ந்த ஏனைய கூட்டங்களை தான் நாங்க சொல்றோம் வந்து பிரதியீட்டு கூட்டங்கள். தொழிற்பாட்டு கூட்டம் தவிர்ந்த ஏனைய கூட்டங்களை நாங்க சொல்றோம் பிரதியீட்டு கூட்டங்கள். பிரதியீட்டு கூட்டங்கள் நல்ல வளையம் கொள்ளுங்க, நல்ல வளையம். தொழிற்பாட்டு கூட்டம் முன்னுரிமை ஒழுங்கு நான் என்ன போட போறேன்னு பாருங்க. இது உங்களால போடுவாங்க தொழிற்பாட்டு மாதிரி வந்து எங்களால வந்து தொழிற்பாட்டு கூட்ட பிற்பதம், பிற்பதம் ரைட். அதே மாதிரி பிரதியீட்டு கூட்ட, பிரதியீட்டு கூட்ட முற்பதம், முற்பதம் ரைட். அர்த்தம் என்னன்னு சொன்னா, உதாரணமாக உண்மையாக அப்ப நான் முன்னுரிமை இறங்கு வரிசைலாம் எழுத போறேன், சரி? அவனே கூட முன்னுரிமை இறங்கு வரிசைலாம் எழுத போறேன். உன சொல்லிக்கொள்ளவா இன்றைய படிப்பிச்சு ரெண்டு கிளாஸ் கேள்வி செஞ்சது பிறகு சிம்பிளாக பாஸ் ஆகிறவர்களே செய்வீங்க பேரிட்ல, சரியா? சின்ன ஒரு விஷயமா விஷயம் கவனமாக பார்த்துக்கொண்டா ஆரம்பத்திலேயே பிடிச்சுக்கொள்ளலாம். உதாரணமா எங்கட வரிசையில வந்து பிள்ளையால் முதலாவது வரப்போறது யாருன்னு சொன்னால் சி டபுள் பொண்டு ஓஹெச் யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஒய்காசி காபோக்சிலிக் அமிலம், இது ஒரு பெரிய ஒரு காமன் சங்கிலியில வரு.
இப்ப பேரிடர் என்ன பண்ணலையா அழிஞ்சு பாருங்க, காரணமா சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் இங்கால வந்து பிஆர், அதே மாதிரி வந்து சிஹெச் இரட்டை பிணைப்பு சிஹெச், அங்கால வந்து சிஹெச் டூ சி டபுள் பொண்டு ஓஹெச் இப்படி ஒரு சங்கிலி வருது. ஐயுபிஐ நீங்க பார்த்துருப்பீங்க பாஸ் பேப்பர்ல, இதனை வந்து ஐயுபிஐசி முறையில பேரிடுக என்று வருது. அப்படி வருகின்ற பொழுது, அப்படி வருகின்ற பொழுது நாங்க என்ன செய்ய போறோம், பேரிட போறோம். பேரிடக்குள்ள முதலாவது நீங்க காண வேண்டிய விஷயம், யாரு தொழிற்பாட்ட கூட்டம், யாரு பிரதியீட்டு கூட்டம், அதே மாதிரி அந்த காமன் சங்கிலியில பிரதான பொருள் நாங்க வரக்கூடவங்களை விளங்கிக் கொள்ளலாம். பிரதான காபன் சங்கிலி ஒன்று நாங்க தெரிவு செய்ய வேண்டி வரும். அந்த பிரதான காபன் சங்கிலியானவரை காபன் இலக்கத்தை நாங்க அறிய வேண்டி வரும். முதலாவது என்ன, தொழிற்பாட்டு கூட்டம். ஆகவே உதாரணமாக இப்படி சொல்லுறேன் நான், இந்த இடத்துல சிஹெச் எடுத்து போட்டு இந்த இடத்துல ஓஹெச் எடுத்தால் உண்மையா முன்னுரிமை ஒழுங்குல, உதாரணமா நான் புறவு காட்ட போறேன்னா ஓஹெச் ஒரு இடத்த வரும், சரியா ஓஹெச் ஒரு இடத்த வரும். வந்தால் தொழிற்பாட்டு கூட்டமாக வருகின்ற பொழுது சி டபுள் ஓஹெச்சுக்கு என்ன பெயர் சொன்னா, நான் புற உதாரணம் தர கிளேசா வழங்கிக் கொள்ளலாம், ரைட், ஒய்க் ஆசிட், ஒய்க் கெப் கொண்டு ஆசிட். இது பிரதீட்டு கூட்டமாக வராது. என்ன பிரதீட்டு கூட்டம் அடிச்சாலும் உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுதுன்னா விளங்கும். அதே மாதிரி ஓஹெச் என்பது அதனால தொழிற்பாட்டு கூட்டம் முன்பதம் ஓஎல், ஓஎல் அந்த ஃபினால் அல்கஹால் வரும் அந்த ஓஎல் ஓல் என்று சொல்றது நாங்க. பிறவீட்டு கூட்டம் உட்பதமாக ஹைட்ராக்சி வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க ஹைட்ராக்சி என்னன்னு சொன்னா, இப்ப இது ஒரு இன்னைக்கு ஒரு சேர்வை யோசிச்சு பாருங்க, நிலைக்கு சேர்வை எழுதி பார்த்தா முதலாவது என்ன பார்க்க நீங்க, எது தொழிற்பாட்டு கூட்டம், எது வாச தொழிற்பாட்டு கூட்டம், தொழிற்பாட்டு கூட்டமாக வரக்கூடிய ஆக்கள் நாங்க அவதானிக்க வேண்டியது இந்த ஓஹெச் பிஆர் டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓஹெச் எல்லாருலையும் முதலாவது யாரும் முன்னுரிமையில சி டபுள் பாண்ட் ஓஹெச் இருந்தா அவர் தான் தொழிற்பாட்டு கூட்டம். அதான் முன்னுரிமை ஒழுங்கு, எத்தனை பேர் இருந்தாலும் அந்த முன்னுரிமை ஓர்டர்ல இருக்காரோ அவருக்கு தான் நாங்க ப்ரையாரிட்டி கொடுப்போம். அவ இங்க வந்து ஒய்க் அசிட்டான். அப்ப இந்த சேர்வை கடைசா முடியும் எப்படி என்று சொன்னா, கடைசா நீங்க வந்து பேரழிவு ஓர்டர் எல்லாம் உங்களை விளங்கிக் கொள்ளலாம், கடைசா முடியும் ஒய்க் அசிட்ல முடியும். அப்ப தொழிற்பாட்டு கூட்டமாக மாறது கடைசியில முடியும். அதனாலதான் தொழிற்பாட்டு கூட்டம் பிற்பாதம் தொழிற்பாட்டு கூட்டம் கடைசி பிற்பாதம் பிறரீட்டு கூட்டம் முற்பதம் அண்டியன்னு சொல்றதுக்கு சொன்னா, இப்ப அதாவது இந்த ஏன் தொழிற்பாட்டு கூட்டம் ஆயுது, தொழிற்பாட்டு கூட்டமாக ஓஹெச் எங்கேயும் வந்தால்தான் ஓஎல் போட்டு வந்து அதே வேளையில ரைட் இன்னொரு கடத்துல தொழிற்பாட்டு கூட்டமாக ஓஹெச் வந்தா ஓஎல் போடணும். இந்த இடத்துல தொழிற்பாட்டு கூட்டம் இல்ல ஓஹெச் என்ன சொல்லுங்க, இன்னொருக்கிற சேர்வையில தொழிற்பாட்டு கூட்டம் ஏற்கனவே வந்துச்சு. தொழிற்பாடு கூட ஒன்றுதான் வர, ஒரு ஆள் தான் தொழிற்பாடு கூட்டம், மத்தாக்கள்லாம் பிரதீட்டு கூட்டம். அப்ப தொழிற்பாடு கூட்டம் பேர் வந்தா மத்தாக்கள்லாம் பிரதீட்டு கூட்டம். அப்ப பிரதீட்டு கூட்டம் வர இந்த பேர் போட இல்லவா, இல்ல ஹைட்ராக்சி என்ற பேர் இங்க பாவிப்பீங்க அஞ்சல விளங்குதான். அப்ப இந்த முன்னிலை ஓடுறையும் பார்க்க முடியும் விளங்குதானே, ரைட். அப்ப தொழிற்பாட்டு கூட்டம் பிரதீட்டு கூட்டங்களுக்கான பேர் இல்ல. முதலாவது எங்களுக்கு வரப்போறது ஓ சி டபுள் பொண்டு ஓஹெச், நல்லா வளைய கொள்ளுங்க சீலா பொண்ட ஓஹெச் ஒய்காசி, அது வந்து பிரதீட்டு கூட்டமாக வராது, தொழிற்பாடு கூட்டம் மட்டும் அடுத்தது சி டபுள் பாண்டோ ஓஆர். ஏன்னா ஓஆர் எங்களுக்கு தெரியும், இது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் ரைட். இதுல ஓஎச் என்ன முடிவடி, ஓஎச் சரியா ஓஎச் முடிவடி. நாங்க ஏற்கனவே நீங்க உங்களோட நோட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா சி டபுள் பாண்டோ ஓஆருக்கு நாங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறோமே, என்னட சொல்லி, அதாவது தெளிவா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்று சொன்னால், அந்த ஓடஸ் அது கடும் முக்கியம், சரியா ஓடர் வந்து கடும் முக்கியமான விடயம். எனவே முதலாம் சீதோபுண்டோச், இரண்டாவது ஒயேற்றுமே, ஒயேற்றும் வந்து எங்களுக்கு பிரதீட்டு கூட்டமாக வரா. எனவே பிரதீட்டு கூட்டமாக வரக்குள்ள என்ன முற்பதம் என்ற சொல் எங்களுக்கு அவசியம் இல்லை, என்ன அவசியம் இல்லை ரைட். அவையில வந்து ஒயேட் உண்மையாக அந்த ஒயேட் என்பது கடைசா முடியும், இந்த சேர்வைகள்லாம் இதை கொண்ட சேர்வை கடைசா ஒயேட்னா முடியும், அதான் தொழிற்பாடு கூட பிற்பதம். உண்மையா வந்து பிள்ளை நல்லா விளைய கொள்ளுங்க, இந்த இடத்துல ஆறுக்கு பதிலாக
ஆர் என்ற இடத்தில் உண்மையாக இந்த இடத்துல சிஎச் த்ரீ இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து என்ஏ பிளஸ் இருக்கலாம், உண்மையாக இந்த இடத்துல ஆர் இருக்கலாம் அல்லது இந்த இடத்துல வந்து என்ஏ பிளஸ் இருக்கலாம் அல்லது இந்த இடத்துல வந்து என்ஹெச் ஃபோர் பிளஸ் இருக்கலாம் ரைட். அப்படி ஏதாண்டு வரலாமே நாங்க புறவு பாக்கலாம் உங்களுக்கு விளங்குமது ரைட். அது நான் புறவும் தருவேன், அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆர் என்ன தெரியுது சிஎஸ் த்ரீ சிஎஸ் டூ வரலாம் அல்லது வந்து சீரா கொண்டு என்ன வரலாம் சீரா கொண்டு என்ஹெச் ஃபோர் பிளஸ் வரலாம். ரெண்டாவது அதே மாதிரி இப்படி ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது எங்களுக்கு வரப்போது சி டபுள் பாண்ட் ஓ ரைட், சி டபுள் பாண்ட் ஓ ஓஆர் சாரி சி டபுள் பாண்ட் ஓ எக்ஸ் சரியா, சி டபுள் பாண்ட் ஓ வரலாம். இது தொழிற்பாட்டு கூட்டமாக வரக்குள்ள தொழிற்பாட்டு கூட்டமாக வருமாக இருந்தா அதுக்கு நாங்க oil halide oil halide நடக்கிற சின்ன கெப்பு ஞாபகம் இருக்கும். மார்க் பண்ண சிஎல் மார்க் பண்ணி காட்டுற பாருங்க, சிஎல் முடிவு அடைஞ்சிடு. சிரா போன்றோ எக்ஸ் சிஎல் சிரா போன்றோ எக்ஸ் மாறி சி டபுள் போன்றோ இது வந்து வரும் என்ன சொல்ல பயன்படுத்துவோம் எமைட் எமைட் ரைட். அதே மாதிரி அதுக்கு பிறகு சி டபுள் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் உண்மையாக தொழிற்பாட்டு கூட்டமாக வருகின்ற பொழுது சயனோ, பிரிதிட்டு கூட்டமாக வருகின்ற பொழுது நைட்ரா சாரி சாரி எஸ் பிரிதிட்டு கூட்டமாக வருகின்ற பொழுது அதாவது பிரதான பிரிதிட்டு கூட்டமாக தொழிற்பாட்டு கூட்டமாக வருகின்ற பொழுது சாரி நைட்ரைல். அதே மாதிரி